எட்டுப்பூர் சினிமாவில் இன்னொரு இரமணம் அது பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகுத் கோமாளி சீசன் ஃபைவோட இந்த வாரத்தோட ரெண்டு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாரத்தோட எபிசோடோட ரெண்டு ப்ரோமோவில் வந்து என்ன விஷயம் காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து இந்த வாரம் வந்து பிரியாணி சேலஞ்ச் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பிரியாணிஸ் வந்து செய்கிறாங்க போல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இர்ஃபான் வந்து சென்னை ஸ்டைல் பாய் பிரியாணி, அதுக்கப்புறம் சுஜிதா வந்து உழவுசார் பிரியாணி, அதுக்கப்புறம் திவ்யா துரைசாமி கீரனூர் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் மலாய் பிரியாணி, பிரியங்கா வந்து கூர்க் நட்டி பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரியாணியை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து சமைக்கிறாங்க போல். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் காட்டுறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா வந்து விடிவியை வந்து பயங்கரமாக கலாய்க்கிறது பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சொல்கிறாரு, சார் உங்களை மாதிரி ஒருத்தரெல்லாம் பிறக்கவே முடியாது, நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, ரொம்ப அழட்டிக்கிறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே பிரியங்கா பின்னாடி வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க, சார் எலிமினேட் பண்ணி பார்த்தீங்க சார் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த வாரம் எலிமினேஷன் வீக் அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே பயங்கரமாக சிரிக்கிறது வந்து பார்க்க முடியுது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து நடக்குது. ஸோ செகண்ட் ப்ரோமோவில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஷாலின் ஜோயா வந்து கையில் ஒரு கன் வச்சுருக்காங்க. ஸோ பலூனை ஷூட் பண்ணும் போல் ஸோ அந்த பலூன் யார்கிட்ட இருக்கோ அந்த கோமாளி தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். எல்லாருமே பாகுபலி கட்டப்பில் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது கோமாளிகள் எல்லாமே. அப்போ வந்து எனக்கு வந்து கேபி சரத் வந்தால் பிடிக்கும், புகழ் வந்தால் பிடிக்கும், குரேஷ் வந்தால் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அன்சிதா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு செலக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ராமர். ராமர் வந்த உடனே வந்து ராமர் வந்து ஜோயா கிட்டே சொல்கிறாங்க, நீ வந்து என்னை வேணான்னு சொல்லிட்ட, அதனால் நான் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே, ஐயோ அப்படியெல்லாம் வந்து பண்ணாத, ஏன்னா வந்து ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜையும் செத்தாமையும் அவர்களையும் வந்து நான் அப்படியே ஓவர்டேக் பண்ணி அப்படியே வந்துகிட்ருக்கேன் இவ்வளோ தூரம், இது எலிமினேஷன் வீக் வேறு, நீ கவுத்துறாத அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்லாங்கில் ஒரு மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த வாரம் எலிமினேஷன் வீக் இருக்குது. ஸோ யார் எலிமினேட் ஆவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா குக்கு வித் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஸ் பை.